அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 minute சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து March 25 ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட் பாருங்கள், ஓப்பன் ஆனதுலேருந்தே அப்படியே டவுனில் இறங்கிட்டே இருக்குது. லாஸ்ட் 7 கேண்டில் தான் ஓப்பனிங் கேண்டில். மார்க்கெட் தொடர்ந்து இறங்குது, ஒரு டவுன் சைடில் இருக்குது, செல்லிங் மொமெண்டம் இருக்குன்னு தெரியுது. பட் என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான், மேலே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து தான் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு கால்ஸ் மாதிரி கொடுத்துரும், அப்புறம் ட்ரெண்டுக்கு வந்து கேண்டில் கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ வந்து டவுன் சைட் செல் ட்ரெண்ட்ன்றனால ரெட் கலர் கேண்டில். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான் இருக்கு, செல் அட் 35,548.13 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம ஃபியூச்சர் ட்ரேடர் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இதில் ஒரு டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் சேஃபாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் லைன். அது கீழே இருக்கிறது செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 39.14 இருக்கு, ஒரு 89 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த 89 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த 1 minute கேப்லேயே மார்க்கெட் பாருங்கள் 35,500 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு. ஒரு 80 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 30 to 40 seconds வந்து அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் 20 seconds நல்ல டவுனில் நமக்கு மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு 80 பாயிண்ட் கொடுத்துருச்சு. இன்னும் ஒரு 9 பாயிண்ட் கிடச்சா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். பட் மார்க்கெட் பார்க்குறக்கு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதான்ட்டு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுத்து ஆல்மோஸ்ட் செல்லிங் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ அகைன் வந்து நியூவாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து 4th கேண்டில். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:25 ஆகுது. நமக்கு மார்க்கெட் பாருங்கள் இப்போ அந்த 35,500 ரேஞ்சிலே தான் அப் அண்ட் டவுன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. நமக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய லோவை வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்கள் 4th கேண்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. 35,548 வந்த செல் கால் இப்போ 440 வரைக்கும் டவுனில் போயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.